அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து வரலட்சுமி விரத முறையும் அது எப்படி அதை வந்து பூஜை பண்ணுறது, எப்படி கலசம் வைக்கிறது, அந்த அம்மாவை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது, அவங்கள எப்படி சாமி கும்பிட்டுட்டு வியாழன் வெள்ளி சனி மூணு நாலு பூஜையோட முறையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ வியாழக்கிழமை வந்து சாயந்தரம் வந்து அம்மன் அலங்காரம் ஆரம்பித்து அவங்கள வந்து வரவேற்று அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சனிக்கிழமை வந்து கலசங்கள்லாம் எப்படி சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் வீடியோ தான் மொத்தமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த பூஜையை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டோட நடுவு முற்றத்தில் வந்து இந்த இடத்துல தான் மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அதனால் இந்த நடுவு இடத்துல வந்து வச்சு நம்ம இப்போ கலசம் அலங்காரம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மணக்கட்டை வச்சுருக்கேன். அது மேலே வந்து இந்த தட்டில் வந்து பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன். அது மேலே வந்து இந்த கலசத்தை வைக்கலாம். அந்த கலசத்துக்குள்ளே அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசிக்குள்ளே வந்து ஒரு ஜாதிக்காய், ஒரு மாச்சக்காய், ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு காதோல கருகமணி, 11 காசு 1 ரூபா காசு நாணயம், ஒரு பச்சை கற்பூரம், 2 வெத்தலை, 2 பாக்கு கொட்டைப்பாக்கு. இப்போ இதை இதற்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு லெமன் வந்து புல்லில்லாத சுத்தமான நல்ல லெமனாக வந்து உள்ளே போட்டு இப்போ 9 மாவளை எடுத்திருக்கேன் மாயில். அதுக்கு வந்து சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து இதையும் வந்து இந்த குடத்தில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த குடத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அம்மாவோட முகத்தை வந்து இதில் நம்ம கட்டிக்கணும். அந்த மாட்டில் போட்டு இப்போ அம்மாவுக்கு வந்து சேலை கட்டிக்கலாம். ஒரு தட்டில் வெத்தலை வச்சு அதில் வந்து நம்ம பிடிச்ச வந்து பிள்ளையாரை வந்து இதில் வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு குங்குமம் கொட்டு ஒன்று வச்சுக்கிறோம். இதில் அருகே மூடு குத்தி வச்சுக்கலாம். இது பக்கத்தில் வச்சுக்கலாம். மாங்கல்ய கயிறு இப்போ வாங்க வெளியிலேருந்து அம்மாவை ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு வரலாம். இப்போ வந்து துளசி அம்மாவுக்கு வந்து வாசலில் வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கு. செம்மண் போட்டு வெளியில் வாசலில் 2 விளக்கு வச்சாச்சு. இப்போ வந்து பிள்ளையாருக்கு வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம். மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையார் வரலட்சுமி தாயே, எங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக வந்து குடியிருக்க எங்கள் வீட்டுக்கு வாத்தாயே. வரலட்சுமி தாயே, எங்கள் வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே தாயே வாத்தாயே மகாலட்சுமியே.
வந்து வெண்பொங்கல் வந்து நைவேத்தியமா வச்சு அம்மனுக்கு சாமி கும்பிட போறோம். அம்மாவை வீட்டுக்கு அழைச்சாச்சு, நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தாம்பூல தட்டு ஒன்று வச்சுருக்கேன், வளையல், தேங்காய், வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், ஒரு ஜாக்கெட் பிட்டு, அப்புறம் பழ வகைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நோம்பு கயிறு இது பண்ணி வச்சுருக்கு, பக்கத்தில் அன்னபூர்ணி அம்மா வச்சுருக்கேன். இந்த அம்மாவை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். பக்கத்தில் ரெண்டு பக்கம் தாமரைப்பூ வச்சுருக்கேன். மேலே மல்லிகைப்பூவும் துளசி போடணுன்றக்கா, துளசியும் செவ்வரளையும் போட்டிருக்கேன். பூஜை வந்து 6 மணிக்கு மேலே பூஜை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இட்லி, வடை, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூஜைக்கு எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ வந்து வர்ற சுமங்கலி, 5 சுமங்கலிகளை கூப்பிட்ருக்கோம். 5 சுமங்கலிகளுக்கும் தாம்பூல தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வர்றவங்களை பாத பூஜை பண்ணுறதுக்கு வந்து சந்தனம், குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அரளிப்பூ, உதிரிப்பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு தட்டுலையும் வந்து தேங்காய், வாழைப்பழம், மஞ்சக்கயிறு, மஞ்சக்கிழங்கு, குங்குமம், வெத்தலைப்பாக்கு, ஜாக்கெட் பிட்டு, வளையல், இந்த பூ மட்டும் வைக்கணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 சுமங்கலிகளை வந்து பாத பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து லலிதா சகஸ்ரநாமம் அதை வந்து செல்லில் பாட்டை போட்டுட்டு அது குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கனகதார சோத்திரம் போட்டு அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணி பூஜையெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக வந்து முடிவடைஞ்சிச்சு. இப்போ வந்தவங்களுக்கு வந்து குங்குமம், தாம்பூல பை எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி நாங்கள் வந்து அவங்கக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நல்லபடியாக உட்கார வச்சு தண்ணி பாலெல்லாம் கொடுத்து எல்லாம் பிரசாதமெல்லாம் கொடுத்து நல்லபடியாக வந்து சுமங்கலிகளை அனுப்பி வச்சு பூஜை வந்து நல்லபடியாக சந்தோஷமாக நல்ல நிறைவாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சனிக்கிழமை 3வது நாள். இன்றைக்கி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் வச்சு விளக்கேற்றி இந்த அம்மனை வந்து கலசத்தை வந்து நம்ம இது பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். எடுத்து கொண்டு போய் அரிசி டம்ளர் வைக்க போகிறோம். 3வது நாள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அம்மாவுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு வரலட்சுமி தாயே, எங்களால் முடிஞ்சபடி நல்லபடியாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டோம். மொதல் மொதல் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறதுனால குற்றங்குறை எது இருந்தாலும் நீங்கள் அதை மன்னித்து ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை வந்து கொடுக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையை. அனைவரும் நல்லா இருக்கணும். மீண்டும் மீண்டும் இந்த பூஜையை செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து எங்களை சந்தோஷமாக இந்த பூஜைக்கு அனுமதிக்கணும். இப்போ வந்து நம்ம கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்து அரிசி பானை மேலே வச்சாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இதில் இருக்கட்டும் அம்மா. அப்புறம் நாளைக்கு வந்து 18 அதில் இருக்க பச்சரிசி எடுத்து சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயை உடைச்சி வந்து நம்ம வீட்டில் இனிப்பான பதார்த்தம் எது செஞ்சாலும் இந்த தேங்காயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்கல்ய கயிறை வந்து 18 வந்து கயிறு பிடிச்சி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த நாங்கள் போட்ட பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.